ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னெலாம் இருக்குது, ஸோ வெஜ் பர்கர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன வெஜ் பர்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்கர்னாலே ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, இந்த கட்லட் அந்த மாதிரி செய்வோம். அதை வந்து கொஞ்சம் சாஸ் எல்லாம் விட்டு, டாப்பிங்ஸ் வச்சு கொஞ்சம் ஃபேன்சியாக செய்கிறது தான் இந்த வெஜ் பர்கர். ஸோ அது ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்யலான்னு. நாங்கள் வெளியில் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டொமேட்டோ கெச்சப், இது எல்லாருமே நார்மலாக வீட்டில் வச்சுருப்பீங்க. ரெட் சில்லி சாஸு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒயிட் மைனஸு ப்ளைனு, அது வந்து மின்ட் மைனஸ்ன்றாங்க. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒயிட் மைனஸில் நீங்கள் கொஞ்சம் புதினாவோ இல்லை கொத்தமல்லியோ அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ அது க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ அவ்வளோதான், சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்போ மசாலாவுக்கு போயிடுவோம். நம்ம இந்தியான்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு வாங்க, அந்த மாதிரி தான். ஃபுல்லாக நமக்கு வந்து எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ஸ்பைஸியான, ஒரு டேஸ்டியாக சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். ஸோ பர்கரை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 6 to 7 ரெட் சில்லி எடுத்துப்போம். மிளகாத்தூள் இதை அரைக்கணும், ஓகேவா? அப்புறம் ஜீரகம் தனியாக எடுத்துக்கோங்க, அது ஒரு வேலைக்கு இருக்குது, அது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து பெப்பரு, 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஜீரகத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இதை வந்து மசாலாவாக அரைச்சிப்போம். இதுதான் என்னென்னா சிம்பிளாக, அது இல்லைன்னா உங்ககிட்ட இது எல்லாம் இல்லை அப்படின்னா, மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் இது 4 போட்டு நான் என்ன பண்ணுறேன், சேர்த்து அரைச்சிக்கிறேன், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை மசாலா பண்ணிப்போம். இப்போ பர்கருக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேஸ்ட் வேணும். ஒன்று வந்து ஸ்பைஸியாக இருக்கணும், மின்ட்டியாக இருக்கணும். சம் நம்ம செய்ய போகிறது அந்த மாதிரி பர்கர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 கப்பில் ப்ளைன் மைனஸ் எடுத்துக்கோங்க. புதினா நல்லா திக்காக அரைச்சி அதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா மின்ட் மைனஸ் ரெடி ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரீன் மின்ட் மைனஸே வாங்கிட்டேன். இப்போது ப்ளைன் இதில் வந்து நம்ம சில்லி சாஸ் மைனஸ் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். இப்போது ரெட் சில்லி சாஸ் இது, ஓகே? கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம், ஓகேவா? இப்போது நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்துட்டேன். ஸோ டொமேட்டோ கெச்சப் பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் மைனஸ். ஸோ ரெண்டு இது, ரெட் மைனஸ் ஒன்று இருக்குது, ப்ளைன் மைனஸ் இருக்குது, சரியா? ஸோ இதான் டாப்பிங்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணி, ஸோ இது நம்ம பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சில்லி மைனஸ், இது பார்த்தீங்கன்னா க்ரீன் மின்ட் மைனஸ். ஸோ இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம பர்கர் மேக்கிங்க்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நல்லா மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இதில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம வெஜ் பர்கர் மேக்கிங்க்கு போயிடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கேரட்டையும் பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை லைட்டாக போட்டு தீயில் லைட்டாக வேக வைப்போம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டு விட்ருவோம். இப்போ அங்கே வச்சுருக்க கரம் மசாலாவையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம மேஷ் பண்ணி ஆல்ரெடி வந்து நாங்கள் வேக வச்சு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு பிளெண்ட் ஆகணும். இப்போது அதுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா இதை ப்ளெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதோட மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், இறக்கி வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஒரு 2-3 மினிட்ஸ் தான். இதே இப்போ இறக்கிடலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வந்து மேஷ் பண்ணி எல்லாம் மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கான பேஸ் ரெடி பண்ணுறோம். கொஞ்சோண்டு மைதா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக, கொஞ்சம் மாவு மாதிரி. போதும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதை ஒரு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு இந்த சைஸில் வந்து நீங்கள் அதை பால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பால் பண்ணிவிட்டு கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கட்லட் ரேஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை வந்து நம்ம இதில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ எத்தனை உங்களுக்கு பர்கர் தேவைப்படுதோ அத்தனை இது நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி சைடாக நோக்கிட்டு போகணும், அவ்வளோதான். 2 செகண்ட், 3 செகண்ட் எடு.
ஆறு வேறு ஷார்ட் எடுக்கணும். இன்னும் இங்கே எடுக்கிறது எவ்வளோ அளவு எடுக்கிறோம். போயிடுச்சு கை கீழே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 10 பன் இருக்குது. ஸோ 10 பர்கர் ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணு ஓகேவா. ஸோ இது ரெடி பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இது தனியாக நம்ம ஏதாவது டிஷ் செய்வோம் ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம உருட்டிப்போம் இந்த மாதிரி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை மைதாவில் டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட பர்கரோட பேஸ் ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம நல்லா போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து போடுங்க. அந்த இதோட மைதாவோட சப்போஸ் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நார்மலாக ரவா இருக்கும்ல வீட்டில் நீங்கள் இது செய்கிறதுக்கு ரவா, அந்த ரவா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொறுமொறுப்புக்கு இன்னொன்று அந்த மைதா தள்ளி போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் நல்லா இருக்கா அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பர்கருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பன்னை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க ரெண்டு சைட்லேயும். சரி உள்ளே வாங்கலிட்டா ரைட் ஓகே. இப்போ அந்த சில்லி சாஸ் நம்ம வச்சுருந்தது அதை போட்டுருவோம் பேஸில். சில்லி மைனஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸோ இப்போது இதை இதுக்கு மேலே நம்ம ஒரு ஆனியன் வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் வைப்போம். ஆன் பண்ணுறியா? இப்போ மின்ட் மைனஸ் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இது பாஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம சில்லி சாஸ் வச்சாச்சு, மேலே வந்து நம்ம மின்ட் சாஸ் வச்சாச்சு, நடுவில் வந்து கட்லெட்டு, அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் ஓகேவா. ஸோ இதில் நல்லா கேபேஜ் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது போதும்.